ஹாய் ரிவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிரான்ச் வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் யூஸிங் எல்டி ஸ்பைஸ். ஸோ இப்போ எல்லாருமே உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற இந்த டைம், ஸோ இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இல்லை என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு சிமுலேஷன், எந்த சிமுலேஷன் வேணாலும் இருக்கலாம், மல்டிசிம்மோ இல்லை மாட்லாபோ இல்லை பிஎஸ்கேடோ இல்லை எல்டி ஸ்பைஸோ, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து அதில் உங்களோட சர்க்கியூட்டை போட்டுட்டு, ஸோ நீங்கள் சிமுலேஷன்லேருந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் அந்த காம்பனண்ட்டை வாங்கி நீங்க ஹார்ட்வேர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அவுட்புட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு சர்க்கியூட் தான். ஸோ இந்த சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவையும் நம்ம இதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதுல நான் எத்தனை சோர்ஸ் எடுத்திருக்கேன்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்து R1ஓட வேல்யூ 614 எடுத்திருக்கேன், R2ஓட வேல்யூ 417 எடுத்திருக்கேன், R3ஓட வேல்யூ 213 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தியரட்டிக்கலாக ஒரு கேல்குலேஷன்ஸ் போடுவீங்க. இப்போ இந்த தியரட்டிக்கலாக கேல்குலேஷன்ஸ் போட்டு ஒவ்வொரு பிரான்ச் வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த தியரட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 470 ஓமும் 230 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பார்லலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 470 × 230 / 470 + 230. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 640 ஓமோட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ டோட்டல் கரண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். இப்போ இதுல இருந்து டோட்டல் கரண்ட் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, அப்ராக்சிமேட்டா 12.58 ஆம்பியர்னு வருது தியரிட்டிக்கலா. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலா என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 640, இந்த 640 ஓம் வழியாக என்ன கரண்ட்டை ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா, 12.58 mA தியரட்டிக்கலாகவும் வருது ப்ராக்டிக்கலாகவும் வருது. இது வந்து இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் கரண்ட். ஓகே, இப்போ இந்த கரண்ட் தான் நமக்கு என்ன ஆகுது, ரெண்டாக டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 470 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, கரண்ட் டிவிஷன் டெக்னிக் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கரண்ட் டிவிஷன் டெக்னிக் படி நம்ம வந்து 470 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை எப்படி எழுதலாம், டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். ஆப்போசிட் அப்படின்னா 470க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, 230 டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 470 + 230. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 470 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4.13 mA கரண்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து 470 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 230 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும், டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். ஆப்போசிட் அப்படின்னா 230க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கு, 470 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் கரண்ட் இன்டு 470 டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே சம்முங்கிறது 470 + 230. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த 230 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு, 8.45 mA வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது வந்து டோட்டல் கரண்ட்.
640 ஓம் வழியா ஃப்ளோக்கிற கரண்ட் வந்து டோட்டல் கரண்ட். ஆர் அதர்வைஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நோட் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ நோடுங்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நோடுங்கிறது 3 or more branches கனெக்டட் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், நோட் பாயிண்ட்னு சொல்றோம். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம நோடுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த 640 ஓம்ங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ் அ நோட் பாயிண்ட். ஓகே, ஆர் அதர்வைஸ் இன்கம்மிங் கரண்ட்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 470 230 ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவுட் கோயிங் ஆர் அதர்வைஸ் மூவிங் அவே ஃப்ரம் த நோட். ஓகே, அப்போ இந்த நோட் பாயிண்ட் எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை வெரிஃபை பண்ணலாம். சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்வல் டு சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட்னு சொல்லிட்டு. இப்போ அவுட் கோயிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 230ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட்டும் 470ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட கரண்ட் ஈக்குவல் டு என்னது, இன்கம்மிங் கரண்ட். இப்ப பாருங்க இங்க எவ்வளவு கரண்ட் போகுது, 4.13 mA போகுது. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணோம், 8.45 ஆட் பண்றோம். இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன கரண்ட் வருது, 12.58ங்கிறது வருது. ஸோ இதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது சிம்பிள் சர்க்கியூட் எடுத்துட்டு நீங்க வந்து சிமுலேட் பண்ணி பாருங்க. ஸோ இதையே நீங்க வீட்டில் இருக்கிற இந்த ஃப்ரீ டைம்ல ஒரு பிரெட் போர்டு எடுத்து ரெசிஸ்டரை வாங்கி ஒரு பேட்டரி வாங்கி இந்த சிம்பிள் சர்க்கியூட்டை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஹார்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன சின்ன சர்க்கியூட்டை பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு இயர்லயும் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரப்ப ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும், இதை எப்படி சால்டரிங் பண்ணணும், எப்படி நம்ம காம்பனன்ஸ் வந்து கரெக்டா வாங்கணும், இப்போ நம்ம காம்பனன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணா இந்த மாதிரி ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் எல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சிமுலேஷன் எடுத்து அதுல ஒர்க் அவுட் பண்ணி ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இப்ப பண்ணோம்ல, ஸோ 640 ஓம் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, அதே மாதிரி 470 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு ஹார்ட்வேர் மாடல் டிசைன் பண்றது ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எடுத்துட்டு இந்த மாதிரி சிமுலேட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு பிரெட் போர்டு வாங்கிக்கோங்க. பிரெட் போர்டு வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்க. அஸ் எ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க சிம்பிள் சிம்பிளா பண்றப்ப உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.